இங்கே ஸ்டெர்லைட் தூத்துக்குடி வந்திருக்கேன், இப்போ வந்திருக்கோம் தூத்துக்குடி. ஸ்டெர்லைட் நிறுவனம் சுற்றி இருக்கிற பகுதிக்கு மாசுபடுத்திருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கடுமையான போராட்டங்கள் நம்ம செஞ்சோம். நானும் வந்து போராடினேன், தொடர்ந்து ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கணும், நீதிமன்றத்துக்கு போனோம். கடுமையான போராட்டங்கள் பிறகு இன்னைக்கு ஸ்டெர்லைட் மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டை விட 100 மடங்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கின்ற என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் அனைத்து விவசாயிகளும் அங்கே போங்க, இங்கே போராடினீங்களே அங்கே போய் போராடுங்க, நாங்கள் வரோம், நாங்களும் இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து போராடுவோம். ஏன்னா இன்றைக்கி தக்காளி 1 கிலோ 150 ரூபா. திமுக ஆட்சியில் என்எல்சி போன்ற பகுதிகளில் நிலத்தை விளைநிலங்களை கையகப்படுத்தி அதை நாசப்படுத்தினீங்கன்னா அடுத்தது 2-3 ஆண்டுகளில் அரிசி உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் போது. ஏன்னா அரிசி விளைக்கிறதுக்கு விளைவிக்கிறதுக்கு இடம் இருக்க போகிறது கிடையாது. இப்படி விளைநிலங்களை அடிச்சுக்கிட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிடுறதுலாம் ஏமாத்து வேலை. அது தெங்கம் தென்னரசிக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் உங்கள் வேலை எதுவாக பண்ணுங்க, இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. நிலத்தை கையகப்படுத்தி விவசாயத்தை அழித்து விவசாயிகளை துன்புறுத்தி அச்சுறுத்தி 2000 காவல்துறையை வச்சுக்கிட்டு விவசாயத்தை போய் துன்புறுத்துறீங்களே, நீங்களாம் கோழைங்களா? கோழைங்க தான் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காவல் விவசாயிகிட்ட போய் கேளுங்க, விவசாயி கொடுக்குறாங்களா உங்களுக்கு, நிலத்தை கொடுக்குறாங்களா இல்லையே? பிற கோழைத்தனமாக விவசாயிகளை 2000-3000 காவல்துறை வச்சு அச்சுறுத்தி துன்புறுத்தி நிலத்தை பிடுங்கி அந்த நெல்லை அழிக்கிற காட்சிகள்லாம் பார்க்குறப்போ எங்களெல்லாம் மனசெல்லாம் பொங்கி எழுது. அது நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் தண்டபாணி அவர்கள் சொன்னதெல்லாம் அப்பயும் உங்களுக்கெல்லாம் வரலையா? எதுவும் ஆட்சியாளருக்கு வரலையா? என்ன சொல்கிறாரு ஒரு நீதிபதி சொல்கிறாரு, எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு அந்த நெல் அழிக்கிற காட்சியெல்லாம் பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துடுச்சுன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு. நிலத்தை அழிச்சுக்கிட்டா உங்களுக்கு சோறு கிடைக்காதியா அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறார். அப்படி நேற்று சொல்லியும் இன்னைக்கு போய் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன நிலையில் இருக்கிறாங்க? அதனால் நாங்களும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கே நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த மண்ணில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே டாடா கம்பெனி டைட்டேனியம் ப்ராஜெக்டை 10,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துகின்ற அந்த சூழலில் முதல் குரல் கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வந்து இங்கே அதை நிறுத்தினார். இல்லைனா இன்றைக்கி எல்லா மண்ணும் நாசப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸ்டெர்லைட் போன்று டாடா டைட்டேனியம் அந்த நிறுவனம் வந்து ஸ்டெர்லைட் போன்று 100 மடங்கு மோசமானது, அதை வராமல் தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. இது ஒரு வளர்ச்சி திட்டம்லாம் கிடையாது. நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் அழிக்கின்ற திட்டம் வளர்ச்சி திட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட திட்டம் வேண்டாம் எங்களுக்கு.